poor boy. He is suffering from lung cancer. Doctor, அது யார் ரிப்போர்ட்? நான் ஜான், ஒரு யங்ஸ்டர். பாவம். அதான் உங்க ஏர் ஹோஸ்டஸ் பேபி இல்ல, உங்க தங்கையோட சீஃப் ஹோஸ்டஸ், அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. குணமாறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா டாக்டர்? ரெக்கவரி மெடிக்கலா இல்ல, மேல இருக்கிறவன் தான் காப்பாங்க. இன்னும் அஞ்சாறு மாசம் தான் அவன் லைஃப். அதுக்கப்புறம் வாங்கோ டாக்டர் சங்கர், வாங்கோ உட்காருங்க, உட்காருங்க. தேங்க்யூ. அம்மா சாவித்திரி மாமா, யாரு வந்திருக்கா பாரு. யாருப்பா? அடே டாக்டர் மாமா, சௌக்கியமா மாமா? சௌக்கியமா இருக்கமா. அம்மா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வெரி குட். என்ன செய்யற? படிச்சுட்டு இருக்கேன் மாமா. போய் படி, போ போ. சரி மாமா. உயிர் கொடுத்த மாமாங்கறத குழந்தை மறக்கல பாத்தேல? குழந்தை மறக்கல, நீங்களும் என் ஜென்மம் பூரா மறக்க மாட்டேன். மறந்தா தெய்வம் என்ன மன்னிக்குமா? அம்மா என்ன இந்த நேரத்துல? ஒண்ணு இல்ல, நீங்க குறிச்ச முகூர்த்தத்துல தேவியோட கல்யாணத்தை நடத்த முடியாது போல இருக்கு. ஏன்? ஒண்ணு இல்ல, ஒரே புள்ளியோட கல்யாணம், தனசேகரன் உடனே நடத்தணும் அவசரப்பட்டாரு. நான் குறுக்க ஏதாவது சொன்னா தப்பா நினைப்போறோன்னு சரின்னு ஒத்துக்கிட்டேன். முகூர்த்த தேதியும் வச்சாச்சு, பத்திரிகையும் கொடுத்தாச்சு. ஆனா இப்போ நீங்க குறிச்சு கொடுத்த கல்யாண தேதிக்குள்ள அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சீர்வரிசை செய்யவோ கல்யாணத்தை நடத்தவோ என்னால பணத்தை போட்ட முடியல. அதனால அதனால நீங்க குறிச்சு கொடுத்த முகூர்த்தம் சரியில்லைன்னு நீங்களே சொல்லிடணும். எதையாவது காரணம் காட்டி முகூர்த்தத்தை இன்னொரு ஆறு மாசத்துக்கு தள்ளி போட்டீங்கன்னா தள்ளி போடுன்னு சுலபமா சொல்லிட்டேன் டாக்டர். ஆனா சாஸ்திர துரோகம் செய்யற மகாபாவத்துக்கு சர்வேஸ்வரன் நேக்கு தண்டனை தள்ளி போட மாட்டான் டாக்டர். ஜென்மம் பூராவும் உங்க உதவியை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துறதும் சாஸ்திரம் தானே, அதை மீறினா தண்டனையே கிடையாதா டாக்டர்? சாஸ்திரம் பெருசா வாக்கு பெருசான்னு நல்லா நினைச்சு பாருங்க. சாஸ்திரம் தான் பெருசு. நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க குறிச்ச தேதியில தேவியோட கல்யாணம் நடக்க அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நானும் உயிரோட இருக்க மாட்டேன். டாக்டர், உங்களை நிச்சயப்படுத்த மனசு இல்ல, மனசும் வரல. விஷம் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன், முகூர்த்தத்தை தள்ளி போட சொல்றேன். என்னம்மா அது? சாமி திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? எனக்கும் ஒண்ணும் புரியலம்மா. அதான் உங்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வரலான்னு இங்க வந்தோம். நான் பண்ணினது பெரிய பேசுகின்னு மனசார ஒப்புத்துக்கிறேன். அவசரத்துல ஏதோ பழைய பஞ்சாங்கத்தை பார்த்து நாளை குறிச்சிட்டேன். கல்யாணத்தை ஒரு ஆறு மாசம் தள்ளி போடலன்னா பையனுக்கு சாக்கியமே இல்லை. அது சரி சுவாமி, ரெண்டு சைட்லயும் பத்திரிகையை கொடுத்து ஊரே விளம்பரம் ஆயிட்ட பின்னால எப்படி நிறுத்த முடியும்? நம்ம புள்ள உயிர் நிக்க வேண்டாமா? அபாத்திலையும் பொண்ணு சுமுகிலே இருக்க வேண்டாமா? இத பாருங்க, நான் பண்ண தப்புக்கு நானே எல்லார் காலில் விழுந்து தேதி ஆறு மாசத்துக்கு தள்ளியாச்சுன்னு சொல்லிடுறேன். ஏன் தொழில் பாதிக்கப்பட்டாலும் அவாளுக்கு நான் காட்ட வேண்டிய விசுவாசம் நிக்கமோ இல்லையோ? நீங்க யார் காலையும் விழ வேண்டாம், நானே எல்லாருக்கும் சொல்லிடுறேன். உங்க தொழில் பாதிச்ச அந்த பாவம் என்ன சேரணுமா? சங்கர், உனக்கு இதுல அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே. நல்லது நடக்கும் தெரியும் போது எனக்கு என்ன சார் அப்செக்ஷன்? அப்ப சார் சாமி, நிதானமா பார்த்து தப்பு பண்ணாம ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுங்க. நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேன். அம்மா, முகூர்த்தத்தை தள்ளி போட்டிருக்கீங்களா? என்ன இது? ஒண்ணு இல்லப்பா, எலைய பெருசா போட்டு சமயம் சரியில்லைன்னா எப்படி? அந்த மாதிரிதான், வெச்ச தேதி சரியில்லையா, வேற தேதி மாத்தி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். தேவி என்ன இது? அம்மா என்ன சொன்னாங்க? முகூர்த்தத்தை தள்ளி போட்டாங்க. எஸ்கியூஸ் மீ, நல்லதோ கெட்டதோ முகூர்த்த தேதி தள்ளி போயிடுச்சு. நாம் அதை பெருசா எடுத்துக்காட்டாலும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பெருசா எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இனிமே உங்க சந்திப்போ அதனால சின்ன தப்போ ஏற்பட்டா பாதிக்கப்பட போறது நீங்க இல்ல, நாங்க தான். சோ நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாம இருக்கிறதா
ரெண்டு பேருக்கும் நல்லது. நான் சாரி. நம்ம கல்யாணத்தை தள்ளி போட்டதுல உனக்கு ஏதோ சந்தேகம்னு லெட்டர்ல எழுதிருந்தியே, என்னது? இது பஞ்சாங்க கொள்ளாரே இல்ல, யாரோ நமக்கு வேண்டாதவங்க பண்ண பிளானா இருக்கும்னு தோணுது. டோன்ட் பீ சில்லி. நமக்கு யார் எதிரிங்க இருக்காங்க? இருக்காங்க. முதல்ல இருந்தே அண்ணனுக்கு உங்களை பிடிக்காது தெரியுமா? ஒருவேளை அவர் தான் இதை குறுக்கு வழி பண்ணி இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கணும். பாபு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, யார் கூட வந்திருக்க? சாமிநாத சாஸ்திரிகளை போய் பாக்குறேன், நடந்தது என்னன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்க ரெண்டு பேரையும் நான் ஏற்கனவே வான் பண்ணிருக்கேன். அவனுக்கு தான் அறிவில்ல, என்ன உனக்கு என்னாச்சு? ராஜா, தேவிக்கு நல்லது நடக்கும் நீ நினைச்சா இந்த மாதிரி பார்க்கல ரோட்ல மீட் பண்றதை நிறுத்திரு. அதுதான் அவளுக்கு நல்லது, உனக்கு நல்லது. ம், கம் ஆன். சாமிநாத சாஸ்திரி வந்துட்டேன். ராஜாவா? வாங்க வாங்க, நிக்கிறே உட்காருங்க. நிக்க வச்சிட்டீங்களே, கல்யாணத்துல எப்படி உட்கார முடியும்? அதுல பாருங்க, ஒன்னும் பார்க்க வேணாம். சாமிநாத சாஸ்திரிகள் நல்ல காரியத்துக்கு நாள் குறிச்சா அது தப்பாவே இருக்க முடியாது. கல்யாணத்தை தள்ளி போட வச்சது நிச்சயமா நீங்களா இருக்க முடியாது. இதுல ராஜா, அந்த பழைய பஞ்சாங்கம், இந்த கதையெல்லாம் வேணாம், சும்மா வார்த்தையை தேடாதீங்க. எங்களுக்கு வேண்டப்படாதவங்க யாரோ உங்களை சந்திச்சு உங்க கையில எதையோ தள்ளி, கூற கேளுங்க, உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து கல்யாண தேதியை தள்ளி போட சொல்லி இருக்காங்கன்னு நான் சொல்றேன். எதை யாரும் எனக்கு தள்ளல, அதுக்காக நான் கல்யாண தேதியை தள்ளி போடல. சர்க்காரில் வேணா லஞ்சம் இருக்கலாம், ஆனா அந்த சாஸ்திரிகள்ட்ட லஞ்சம் இல்லை. அப்பா, யாருப்பா இவரு? அன்னைக்கு வந்தாரே டாக்டர் மாமா, அவரோட தம்பியா? சனியனே போ உள்ள. குழந்தைய திட்டாதீங்க, குழந்தைங்க தெய்வம் மாதிரி. நீங்க மறைச்சு வச்சாலும் உண்மை உங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருது பாத்தீங்களா? டாக்டர் சங்கர் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னது. உங்க குழந்தை மேல ஆணைய சொல்ற. ஆமரா, கையில வேண்டிய தொகை இல்ல, அதனால கல்யாணத்தை தள்ளி போடுங்க, இல்லைன்னா உயிரையே விட்டுருவேன்னு டாக்டர் சொன்னார். எனக்கு மனசு கேட்கல. என் குழந்தையோட உயிரை காப்பாத்தினவராச்சே, அந்த நந்தி கடன் வேண்டாமா? நேற்று என்ன விஷயம் ராஜா? நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்த கல்யாணத்தை தள்ளி போட சொன்னது உங்க அண்ணன் ஐயரே சொல்லிட்டாரு. காரணம்? காரணம் நமக்கு தேவையில்லை, காரியம் தான் முக்கியம். ஒரிஜினலா நல்ல நாள்ல தான் நம்ம கல்யாணம் நடக்கிறதா இருக்கும். அதே மாதிரியே நம்ம கல்யாணம் நடக்கும். லுக் ஏ தேவி, கரெக்டா 9:30க்கெல்லாம் நாளைக்கு நம்ம அம்மன் கோயிலுக்கு வந்துரு. ஓகே, நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்குது. ஓகே. Hi, baby. Hi. Thank you for coming. என்ன ராஜா, உடனே வான் டெலிபோன் பண்ண, என்ன சமாச்சாரம்? சாதாரண சமாச்சாரம் இல்ல, இன்னைக்கு உங்க ஒரே ஆள் தலைமையில எனக்கும் தேவிக்கும் கல்யாணம், வேற எதுவும் பேசாதீங்க. கன்ஃபார்ம். என்ன சொல்ற, நிஜமா? வா. நிஜம். ராஜா, 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 ராஜா. வாப்பா, நம்ம டாக்டர் போலாம் வாப்பா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கம் அம்மா. மே வி கம் இன் டாக்டர்? Yes, come in. Thank you. Hello, baby. Hello, doctor. Hello, Raja. Hello. பரவாயில்லையே, என் பேரை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே.
உன் பேர என்னால மறக்க முடியாது ராஜா. Very easy name to remember. டாக்டர், ராஜா முன்ன மாதிரியே திடீர்னு ரத்த வாந்தி எடுத்துட்டான். ஓ, ஏற்கனவே நீங்க ரிப்போர்ட் தரதா சொன்னீங்களே. ஆமா, ரிப்போர்ட்ல என்ன கம்ப்ளைண்ட் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க டாக்டர். அது அது அதுல வந்து நதிங் சீரியஸ். நான் ஒரு மருந்து தரேன், கொஞ்சம் வரீங்களா? நீங்க உட்காருங்க.